வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. மா கோலமாய் விளைந்த மதி விருந்து. அழகு மாறிக்கொண்டேயிருக்கும், அழகு மாறிக்கொண்டே இருக்கும், அன்பு ஊறிக்கொண்டே இருக்கும், இருக்கும் அழகு மாறிக்கொண்டே இருக்கும். தொழுகை தூய்மை வளர்க்கும், தொழுகை தூய்மை வளர்க்கும், தோல்வி ஜெயத்தில் முடியும், முடியும் தோல்வி ஜெயத்தில் முடியும், முடியும் அழகு மாறிக்கொண்டே இருக்கும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகள் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மார்கழி மாதத்தில் எழுதிய உரைநடை கவிதைகள் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்தில் தொகுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 1956 ஆண்டு மார்கழி மாதம் பாடியுள்ள பாடல்கள் இவ்வாண்டு மார்கழி மாதத்தில் ஒரு சிறு நினைவூட்டலாக அமைகிறது. அவ்வகையில் மார்கழி மாதம் 20-1-1956 அன்று வளர்ச்சி நிலைகள் என்ற தலைப்பில் மகரிஷி அவர்கள் பாடியிருக்கும் பாடல். வளர்ச்சி நிலைகள். அழகு மாறிக்கொண்டே இருக்கும், அன்பு ஊறிக்கொண்டே இருக்கும், தொழுகை தூய்மை வளர்க்கும், தோல்வி ஜெயத்தில் முடியும் என்று பாடியிருக்கிறார்கள். அழகு மாறிக்கொண்டே இருக்கும், அன்பு ஊறிக்கொண்டே இருக்கும். அழகு என்பது நிலையானதல்ல, ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு தோற்றத்திலும் ஒவ்வொரு கண்ணோட்டத்திலும் அழகு என்பது மாறிக்கொண்டே இருப்பது. அன்பு என்பதும் பெருகிக்கொண்டே இருப்பது. துன்பம் போக்கும் தூய நரியே அன்பாம் அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க. இந்த அன்பு ஊறிக்கொண்டே இருந்தால், அதாவது மற்றவர்களின் மற்ற உயிர்களின் துன்பம் போக்கும் அந்த தூய செயல்களை நாம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது அன்பு இயல்பாக நம் மனதில் ஊற்றெடுத்து பெருகிக்கொண்டே இருக்கும். அப்படி அன்பு பெருகிக்கொண்டே இருக்கும் பொழுது அழகு என்பதும் மிக அழகாக மாறிக்கொண்டே இருக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அழகு மாறிக்கொண்டே இருக்கும் என்பது வெறும் தோற்றத்தில் மட்டும் அல்லாமல் அக அழகையும் உணர்த்துகிறார். நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் தெளிவு பெற நம் அகத்தில் உள்ள களங்கங்கள் எல்லாம் தூய்மை செய்யப்பட்டு அது அறநெறியாக மாறும் பொழுது அழகும் மாறிக்கொண்டே இருக்கும். இந்த அகத்தூய்மை என்பது
ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு செயல், ஒவ்வொரு சொல்லோடு தொடர்புடையது. எண்ணம், சொல், செயல் துன்பம் போக்கும் தூய நெறியில் செல்லும் பொழுது அகம் மேலும் மேலும் தூய்மை பெற்று அழகு, அகத்தின் அழகு பெருகிக்கொண்டே, அதாவது மாறிக்கொண்டே இருக்கும். ஆக அன்பு ஊற்றெடுத்து கொண்டே இருக்கும். அனைத்துயிரும் ஒன்றென்ற அறிந்த அடிப்படையில் ஆற்றும் கடமையெல்லாம் அன்பின் செயலாகும். அனைத்து உயிர்களும் சமம். நம்முள் இருக்கும் அதே இறையுணர்வுதான் நம்மை சுற்றியுள்ள அனைத்து உயிரினங்களிலும் இறை இருக்கிறது, அதே இறைதான் என்பதை நாம் உணர்ந்து எந்தவித உயர்வு தாழ்வு மனப்பான்மையும் கொள்ளாமல் அனைத்து உயிரையும் ஒன்று சமமாக அறிந்து உணர்ந்து அதன் அடிப்படையில் நாம் செய்கின்ற செயல்கள் அல்லது கடமைகள் அனைத்துமே அன்பின் செயல்கள். இப்படி இந்த அன்பின் செயல்களை செய்யும் பொழுது நம் இயல்பும் இறைநிலையின் இயல்பான அன்பும் கருணையுமாக மாறும். மனிதனுடைய அருகாட்சி திறன் அன்பும் கருணையுமாக மாறும் பொழுது அக அழகும் மாறிக்கொண்டே இருக்கும். இன்னும் உயர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாமா? அகம் தூய்மை பெற தூய்மை பெற, அகம் தூய்மை பெற தூய்மை பெற, அகத்தின் அழகும் மேன்மை பெற்றுக்கொண்டே போகும். அதேபோல்தான் தொழுகை தூய்மை வளர்க்கும். வழிபாடு அது இயற்கை வழிபாடாகவே கொண்டாலும் இறைநிலை வழிபாடு எது என்று சொன்னாலும் வழிபாடு என்றாலே ஒரு ஒழுக்கம் என்ற பொருளில் சிந்திக்கலாம். இந்த ஒழுக்கம் அது அக ஒழுக்கம் புற ஒழுக்கம், மீண்டும் இந்த இடத்திலும் நாம் அப்படித்தான் கொள்ள வேண்டும். அக ஒழுக்கம் புற ஒழுக்கம் இது இரண்டுமே வழிபாடாக செய்யும் பொழுது, அதை ஒரு பழக்கமாக மாற்றும் பொழுது அந்த பழக்கம் வளர்ந்து தொடர்ந்து வழக்கமாக மாறும் பொழுது அது நம்மை தூய்மை வளர்க்கும், நம்மல் தூய்மையை வளர்த்தெடுக்கும். அது புற செயல்களாக உடலை பயன்படுத்தி செய்யும் எந்த செயல்களாக இருக்கட்டும், ஒழுக்கம் சார்ந்து அது தூய்மையை நமக்கு மேம்படுத்தி கொடுக்கும். அதேபோல் அகம் சார்ந்தும் இந்த வழிபாடு என்பது, தொழுகை என்பது அகத்துக்குள்ளேயும் தூய்மையை வளர்த்து கொடுக்கும். பொதுவாக தொழுகை வழிபாடு என்றால் வேண்டுவன அப்படி என்று பொருள் கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் பழகியிருக்கோம். வேண்டுதல், அந்த வேண்டுதலும் கூட நமக்காக இல்லாமல் பொது நல நோக்கோடு, அதான் அனைத்துயிரும் ஒன்றென்று, அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. அனைத்துயிரும் ஒன்றென்று அறிந்த அடிப்படையில் நம் வேண்டுதலையும் தொழுகையும் பொதுவான ஒரு நிலையில் வைத்து அதை பழக்கமாக்கி வழக்கமாக்கும் பொழுது இந்த தொழுகையும் கூட நம்முள் அகத்தூய்மையும் புற தூய்மையும் உண்டு பண்ணும். இந்த ஒன்றென்ற அடிப்படையில் ஆற்றும் கடமையில் தோல்விகள் ஏற்பட்டாலும் கூட சில நேரங்களில் சில சங்கடங்களை சகித்துத்தான் ஆக வேண்டும். அதைப்போல் அனைத்துயிரும் ஒன்றென்ற
அறிந்த நிலையில் ஆற்றும் கடமைகளில் கூட சில நேரம் தோல்விகள் வரலாம். அந்த தோல்விகளை கொண்டு அடிப்படையாக வைத்து கொண்டு மீண்டும் அன்பான செயல்களை, துன்பம் போக்கும் தூய நெறியான அன்பான செயல்களை நாம் தொடர்ந்து ஆற்றிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த தோல்வியும் கூட ஜெயத்தில் வெற்றியில் முடியும் என்கிறார்கள். அறிவறிந்த பெருநிலையே அன்பு நிலையாம். நாம் அடைகின்ற தோல்வியை அறிவின் மூலம் ஆய்ந்து அறிந்து தெளிந்து உணர்ந்து மீண்டும் தொடர் முயற்சி விருப்பத்தோடு ஆற்றும் பொழுது தோல்வியும் கூட ஜெயத்தில் முடியும் என்கிறார்கள். ஆக அனைத்திற்கும் அடிப்படையாக இருப்பது அன்பே. துன்பம் போக்கும் தூய நெறியாகிய அன்புதான். மறையுணர்ந்தோர் அன்பு என்பர். மனித உள்ளம் மாண்பு பெற்ற நிலை இதுவே அப்படின்னு மகரிஷி சொல்கிறாங்க. இதை உணர்ந்தவர்கள் அன்பு என்பர். மாண்பு பெற்ற நிலை இதுவே அமைதி அப்படின்னு. ஆக அன்பிற்கு தான் அடிப்படை. இந்த வளர்ச்சி கூட எதிலெல்லாம் வளர்ச்சி அழகு மாறிக்கொண்டே இருக்கும், அன்பு ஊறிக்கொண்டே இருக்கும், தொழுகை தூய்மை வளர்க்கும், தோல்வி ஜெயத்தல் முடியும், இவை அனைத்துமே மனிதன் இறைநிலையை உணர்வதற்கான வளர்ச்சி நிலைகளாகும், படிநிலைகளாகும் என்று பாடியிருக்கிறார்கள். வாழ்க வளமுடன். இன்றைய பாடலை பாடி கொடுத்த பிரம்மஞானி ரமாமணி அம்மாவர்களுக்கும், இதை ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கும் துணை பேராசிரியர் சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும், இதை ஒளிப்பதிவு செய்து பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கும் பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும், தொடர்ந்து இதை விருப்பமோடு கேட்டுக்கொண்டிருக்கும் அத்துணை அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி.